தெய்வத்துக்கும் பார்க்கிறோம். அப்படி ஒரு சில தலைவர்கள் தான் இருப்பாங்க, அந்த தலைவர் வரிசையில நம்முடைய தலைவர் இருவரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இயக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அந்த இருவரும் தலைவர்கள் என்னென்னலாம் எண்ணினார்களோ, என்னென்ன கனவை கண்டார்களோ அதையெல்லாம் அம்மாவுடைய அரசு சிந்தாமல் சிதறாமல் இல்லம் தேடி நாங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்தில் பேசுறாங்க, எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் என்று சொன்னாங்க. அதே போல அம்மா மறைந்து அம்மா வழியிலே அவர் எண்ணிய எண்ணப்படி அவர் சொல்லிய லட்சிய வார்த்தைப்படி நாங்கள் தொடர்ந்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். நாலு ஆண்டுகள்ல எவ்வளவு இடையூறு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் இல்ல, தினம் கொடத்தில் கொடுத்துட்டே இருந்தார் திரு ஸ்டாலின். எப்படியாவது இந்த ஆட்சி கவுக்கணும், கட்சி உடைக்கணும், அதெல்லாம் சிந்தனைய அவருடைய சிந்தனையெல்லாம் கட்சி உடைக்கணும், ஆட்சி கவுக்கணும், தான் முதலமைச்சர் ஆகணும், இதுதான் சிந்தனை. நேர்மையான வழியில எப்பவுமே திமுக சிந்திக்கிறதும் இல்ல, அவன் என்ற எண்ணம் ஈடற போறதும் இல்ல. நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல எண்ணம் தான் பதவிக்கு வர முடியும். அவன் கெட்ட எண்ணம் வாழ்நாள் முழுதும் அவர் முதலமைச்சரே ஆக முடியாது. நல்லது செஞ்சதுதான் ஆக முடியும், நல்லது செஞ்சதுதான் ஆக முடியும். மக்கள் நல்லது நினைச்சா பாராட்டுவாங்க, அந்த பாராட்டு எங்க அவையில் கிடைக்குது? கிடைக்காது. ஏன்னா அடுத்தவனை கிடைச்சு தான் பிழைக்கலான்னு என்ன தான் தான் கெட்டு போவான், அதுதான் இயற்கை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற் ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாக நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் இல்ல பதவியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி அமைச்சர் நாட்டு மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்கள். அந்த வழியில நாங்கள் வந்தவர்கள், நாங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். என்னை போல்தான் எங்களுடைய அமைச்சரும் சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண ஆளுலாம் முதலமைச்சர் ஆகி தாக்க முடியும் சாதாரண விஷயம் இல்ல. அனுபவ ரீதியா பார்த்துட்டேன், எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு நாள் நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க, தினம் ஏதாவது ஒரு போராட்டம் தெரிவிப்பாங்க, தினம் ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அத்தனையும் சமாளிச்சு எல்லாம் கிராமத்தில் இருக்கிற எல்லாமே கிராமப்புற மகளிர் மக்கள் வேணோ பகுதி மக்கள் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இரும்ப பழுக்கு காய வச்சு அடிக்கடி அடிச்சு உறுதிப்படுத்துற மாதிரி இவர்கள் நடத்திய போராட்டத்தில் சந்திச்சு சந்திச்சு பக்குவப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்களே நீ அசைத்து கூட போக முடியாது. அனுபவ நீதி அனுபவிச்சுட்டேன். உன்ன போல லெட்டர் எழுதி மத்தவங்க எழுதி கொடுத்து படிக்கிறாள் நான் இல்ல, சொந்தமா சிந்தனை இருக்குது. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், அதே போல இங்க இருக்கின்ற மக்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்திருக்காங்க, உழைக்கின்ற மீனவ மக்கள் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் உழைப்பாளி உழைப்பை நம்பி வாழ்கின்ற மக்கள். அந்த மக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் நன்மை செய்யணும், அதுதான் எங்களுடைய லட்சியம். அதன்படி தான் எங்களுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா மீனவருக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவிச்சோம். ஏற்கனவே மீனவர்கள் கடல்ல சென்று மீன் பிடிக்க போறாங்க, அவர்களுக்கு வழங்கப்படுகிற டீசல் விசைப்படி மீனவர்களுக்கு வழங்கப்படுகிற டீசல் மாநில உலகம் வாங்கணும், வரிகளுக்கு அளிக்கப்படுகிறது. இப்போ 18,000 லிட்டர் கொடுப்பதை 20,000 லிட்டரா உயர்த்தி கொடுக்குறோம், இனி 20,000 லிட்டரா கிடைக்கும். நாட்டுப்பட மீனவர்களுக்கு இப்ப 4,000 லிட்டர் கொடுக்குறதா 5,000 லிட்டரா கொடுக்கணும். அதே போல நாட்டுப்பட மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் ஆண்டொன்றுக்கு 3,400 கொடுத்துருக்குறோம், அதை 4,500 உயர்த்தி கொடுக்கப்படும். மீன்பிடி தடைக்காலம் 5,000 கொடுப்பதை 7,500 உயர்த்தி கொடுக்கப்படும் மீனவர்களுக்கு. அதாவது அந்த மீனவ சமுதாயங்கள் கடன் பெறுவதற்கு கடன் உதவி பெறுவது ஏதுவாக கூட்டு மீன்வள வங்கி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் மீனவர்களுக்கு. அதே போல விபத்தில் இருந்த மீனவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர்கள் வாரிய நிதியிலிருந்து வழங்கப்படும் நிவாரணத்தை 2 லட்சம் கொடுக்குறாங்க, அது 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் மீனவர்களுக்கு. கடற்பாசி வளர்ப்பு மற்றும் கடல் மீன் வளர்ப்பு உள்நாட்டு மீன் வளர்ப்பு ஆகியவற்றை மேற்கொள்ள விரிவான கொள்கை மேற்கொள்ளப்படும். இந்த மீனவ மக்களுக்கு செய்கிற நன்மை, ஏற்கனவே மீனவர்களுக்கு கட்டப்பட்ட வீடு பழுதடைந்தால் புதிய காங்கிரீட் வீடு மீனவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய மக்களுக்கு ஏராளமான
ஏராளமான திட்டங்களை எங்களுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த தொகுதியில மட்டும் பல்வேறு திட்டங்கள், வானூர் தொகுதியில மட்டும் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்தினோம். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாங்கிறாரு, என்ன செய்யணும் நான் சொல்றேன். ஏன்னா வேணுமனே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலைங்கிறார். அதனாலதான் இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது, இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைப்பதே என்னுடைய கடமை. அதனால இதை நான் தெரிவிக்கிறேன். 7.5 கோடி மதிப்பில் வானூர் தொகுதியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்துருக்கோம். இங்க விவசாய கோடி மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளி, மீனவர்கள், அவருடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி படிக்கணும். அதுக்காக அரசு சார்பாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியை கொண்டு வந்து இந்த சமுதாய மக்கள் ஏற்றுவதற்காக உயர்கல்வி படித்ததற்காக எங்களுடைய அரசு கொடுத்திருக்குது. அதே போல 7 கோடியில நீதிமன்றம் பல கட்டிடம் கொடுத்திருக்கிறோம். பொம்மையார் பாளையம் குப்பம் பகுதியில 20 கோடியில கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் விளைவு, மீனவருடைய கோரிக்கை என்று தூண்டில் விளைவு நாங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மரக்காணத்துல 1,500 கோடி ரூபாயில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வானூர் ஒன்றி உட்பட அனைத்து ஒன்றியத்துக்கும் திட்டம் செயல்படுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே முதன் முதலா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக கிராம பகுதியிலே கொடுக்கின்ற முதல் அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல 5 கோடி மதிப்பில் திருவக்கரையில புயல் பூங்கா, ₹1 கோடி மதிப்பீட்டில் வானூர்ல தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படுது, 87 லட்சம் மதிப்பீட்டில் வானூர்ல கருவூல கட்டிடம், கிளியனூர் டு நல்லாவூர் ஆற்றில் 4.5 கோடியில தடுப்பணை, அதாவது வீணா போய் கடல்ல கிடைக்கிற நீரை தடுப்பணை கட்டி நிலத்தை நீரை உயர்த்ததற்கு அம்மாவுடைய அரசு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. 11.5 கோடி ரூபாயில 11 மேல்நிலை பள்ளிகளுக்கு அடுக்குமாடி வகுப்புறை கட்டிடம், நம்முடைய குழந்தைகள் சிறப்பாக கல்வி கற்பதற்கு கட்டிட வசதி. வானூர்ல காவல் துணை கண்காணிப்பா டிஎஸ்பி அலுவலகம் குடியிருப்பு கட்டிடம், 90 லட்சம் மதிப்பீட்டில் வானூர் தொகுதியில 3 அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூட்டம், இதெல்லாம் சொல்லிக்க இன்னும் பல திட்டம், பிரதமர் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடு திட்டம், இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டம், இதெல்லாம் நிறைய நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏழை மக்கள், கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள், நிலம் கிடையாது வீடு கிடையாது ரெண்டு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்க முடியும் அனைத்து ஏழை மக்களுக்கும். அது ஜாதி மதம் கிடையாது, ஏழை அது நிலம் கிடையாது வீடு கிடையாது அவர்களுக்கு குடியிருக்க சொந்தமா அரசாங்க நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல மீனவர்களுக்கும் அதே போல காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிலம் இருந்தா பட்டாளினா பட்டா வழங்கப்படும், சொந்த நிலம் இருந்து அவள் வீடு இல்லாமல் தான் அந்த நிலத்திலே காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். எல்லாம் அம்மாவுடைய அரசாங்கம் செயல்படுத்தும். அதோட அன்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மாவுடைய அரசு அமைந்த உடனே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நீரேறுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக ஆண்டு வழங்கப்படும். வாஷிங் மிஷின் நம்முடைய தாய்மார்களுக்கு குடும்பத்திற்கு வழங்கப்படும். ஏற்கனவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை, புயலால் பாதிக்கப்பட்டாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க, அப்படிப்பட்ட விவசாயிகள் தங்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய மகளிர் சுயுதவி குழு, மகளிர் சுயுதவி குழு சொந்தமா தொழில் துவங்க கூட்டுறவு வங்கியில கடன் பெற்றிருக்காங்க, அது தள்ளுபடி செய்யப்படும். அதே போல எல்லா வீட்டிற்கும் நம்ம கேபிள் இணைப்பு பெற்றிருக்கீங்க, இனிமேல் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் கேபிள் இணைப்பு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். நம்முடைய தாய்மார்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக தங்கள் அணிந்திருந்த நகைகளை கூட்டுறவுக்கு அடமானம் வச்சிருக்க 4 சவரன் குறைவாக அப்படி அடமானம் வைத்து பணத்தை பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். அம்மாவுடைய அரசாங்கம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்,
வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும். அதே போல 18 வயது நிரம்பி இருந்தா ஓட்டுறது பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படும். டூ வீலர் லைசன்ஸா இருந்தாலும் போர் வீலர் லைசன்ஸா இருந்தாலும் போய் வாங்குறது கஷ்டம். அரசாங்கமே இலவசமா ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து 18 வயது நிரம்பியவர்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்கப்படும். இப்படி பல திட்டங்களை அம்மாவுடைய அரசு செயல்படுத்தும். மாதந்தோறும் ஐடி கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி தொகை உயர்த்தி வழங்கப்படும். எல்லா சாலையிலும் சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்க பார்த்தாலும் ரோடு சிறப்பா கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 2006 2010 வரைக்கும் கடுமையான மின்வெட்டு, எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகணும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை மாற்றி இப்பொழுது மின்மிகை மாநிலம், நம்முடைய தேவைக்கு போக உற்பத்தி அதிகமா இருக்குது. திறமையான அரசாங்கம் எல்லா துறையிலும் நாம விருதுகளை வாங்கிட்டு இருக்கிறோம். திரு ஸ்டாலின் பேசுறாரு, இந்த ஆட்சியில் என்ன நடக்குது நடக்குதுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, எல்லா துறைகளிலும் இன்னைக்கு அதிகமான விருதுகளை பெற்ற அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். மின்துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம், கல்வித்துறையில விருது, சமூக துறையில் விருது, உள்ளாட்சி துறையில் விருது, போக்குவரத்து துறையில விருது, நீர் மேலாண்மையில் விருது, எல்லா வகையிலும் விருது பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க 134 பேர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா கல்வியில கூட புரட்சி மறுமலைச்சு கல்விக்கு செய்த உதவி, அதன் மூலமாக இன்றைய தினம் 149 பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே தமிழ்நாடு வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா துறையிலும் நாம் முத்திரையை பதிச்சிருக்கிறோம். புதிய புதிய தொழிற்சாலை வருது தமிழ்நாட்டில். 94 தொழில் வரைக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். படித்த நிலவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேரடி 500,000 பேருக்கு, மறைமுக 500,000 பேருக்கு, 1,500,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இப்படி எல்லா துறையிலும் வளர்ச்சி கண்ட ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். மீண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு எம் சங்கரபாணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதி வெற்றி பெற்றோம். அதோடு இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41%. இந்த வானூர் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு எல்லா கிராம நிறைந்த பகுதி. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறது. 41% அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ்ல 6 பேர் தான் சேர்ந்து படிக்க முடிஞ்சது. நானும் அரசு பள்ளியில படித்தவன். அதனால அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள்ளுதிக்கலை கொண்டு வந்து சட்டமின்றி அமல்படுத்தி இந்த ஆண்டு அரசு பள்ளியில் படித்த 7 மாணவர்கள் 41% மாணவர்கள 435 பேர் மருத்துவராக இருக்காங்க. இடம் கிடைச்சி சேர்த்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு 600 பேர் சேர்றாங்க. அடுத்த ஆண்டு 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கு போவாங்க, பல் மருத்துவ கல்லூரி சேர்ந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டம். ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவராக கனவு நனவாக்கப்படுது. அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே ஏத்துக்குது. ஒரு பைசா செலவு கூட கிடையாது. அப்படியே போய் தேர்வானதையும் போய் எம்பிபிஎஸ் சேர்த்துல சேர்ந்து பல் மருத்துவக் கல்லூரி சேர்ந்து படிச்சு அழகா முடியும். அற்புதமான திட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்குது. இப்படி பல திட்டத்தையும் கொண்டு வந்த அரசாங்கம், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமிச்சம் சக்கரபாணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாழ்த்து வெற்றி பெற செய்யணுமாய் இணையம் கொண்டு வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.